நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உலகில் ஏராளமான வித்தியாசமான காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் உள்ளது. அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பழத்தின் பெயர் ஹாலா பழம். பார்க்க வித்தியாசமாக இருந்தாலும் இது சாப்பிடக்கூடிய பழம்தான். இது தென்கிழக்கு ஆசியா, கிழக்கு ஆஸ்திரேலியா, பசிபிக் தீவுகள் மற்றும் ஹவாய் ஆகிய நாடுகளில் அதிகம் காணப்படுகிறது. டிரகடியன் ஸ்க்ரூபைன், தாக்ஸ் ஸ்க்ரூபைன் என்றும் அழைக்கப்படும் இந்த ஹாலா பழ மரமானது பேண்டனஸ் இனத்தை சேர்ந்த 750 வகை மரங்களில் ஒன்று. ஹாலா பழ மரம் 14 மீட்டர் உயரத்திற்கு வளரும். 5 லிருந்து 11 மீட்டர் அகலத்தில் வளரக்கூடியது. இந்த பழம் 30 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். பசிபிக் தீவுவாசிகள் மற்றும் இப்பகுதிக்கு வருபவர்களால் பிரத்யேகமாக உண்ணப்படுகிறது இந்த பழம். இந்த பழத்தின் ஒவ்வொரு சுளையின் உட்புறமும் கூழ் போல இருக்கும். பச்சை நிற வெளிப்புற பகுதி அதிக நார்ச்சத்தை கொண்டது. பசிபிக் தீவில் வசிப்பவர்கள் பச்சையான பழத்தை தேங்காய் துருவல் சேர்த்து வேக வைத்து அல்லது பேஸ்ட் போல அரைத்து சாப்பிடுவார்கள். ஹாலா சாற்றின் சுவை கரும்பு மற்றும் மாம்பழம் சேர்ந்த கலவையில் தேன் சேர்த்து சாப்பிடுவது போல இருக்கும். பாரம்பரிய ஹவாய் கலாச்சாரங்கள் ஹாலா மரத்தை மருந்து, சாயம் மற்றும் உணவுக்காக பயன்படுத்துகிறார்கள். இந்த மரத்தின் வேர்களை கொண்டு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த பழம் பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது. இது இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. நார்ச்சத்து நிறைந்த இந்த ஹாலா பழத்தை சாப்பிடுவது இதயத்திற்கு நல்லது என சொல்கிறார்கள். இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் இதய நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியுமாம். இந்த பழம் ஆற்றலையும் அதிகரிக்கிறதாம். இது நல்ல தரமான ஊட்டச்சத்தை நம்முடைய உடலுக்கு கொடுக்கிறது. இதனால் நம்முடைய உடலும் மனமும் சோர்வடைவதை தடுக்குமாம். இந்த பழம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துமாம். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மேலும் இது மலச்சிக்கல், வீக்கம், வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு போன்ற பொதுவான செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுகிறது. இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் எடையை குறைக்குமாம். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடல் எடையை குறைக்க உதவுமாம். இது உங்களுடைய பசி உணர்வை கட்டுப்படுத்தும். அதிக நேரம் சாப்பிட்ட திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். ஹவாயில் வசிக்கும் உள்ளூர் மக்கள் இந்த பழம் உடல் நலன்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மனநலனையும் மேம்படுத்தும் என சொல்கிறார்கள். இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது அது நம்முடைய மனதை ரிலாக்ஸ் செய்ய உதவும் என சொல்கிறார்கள். மேலும் மன அழுத்தம், பதட்டம் போன்ற பிரச்சனைகளையும் குறைக்குமாம். இங்குள்ள மக்கள் பாரம்பரியமாக தலைவலியை போக்குவதற்கு இந்த பழத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த பழத்தை சாப்பிட்டால் தலைவலி, ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் குறையுமாம். இந்த மரத்தின் அனைத்து பகுதிகளும் தெற்கு, தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் தீவுகளில் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் இலைகள் சளி, காய்ச்சல், ஹெபடைடிஸ், டைசூரியா, ஆஸ்துமா மற்றும் புற்றுநோய்க்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் வேர்கள் மூல நோய்க்கு சிகிச்சை அளிக்க ஒரு கஷாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய இலைகள் வாந்தியை போக்கவும், வேரை கொண்டு வயிற்றுக்கடுப்பை போக்கும் பானம் தயாரிக்கவும் பயன்படுகிறது. காதுவலி மற்றும் தலைவலிக்கு சிகிச்சை அளிக்க ஆண் பூக்களின் மகரந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது. காயம் குணமடைய தூளாக்கப்பட்ட உலர்ந்த இலைகள் பயன்படுத்தப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் தொழுநோய், பெரியம்மை, ரேபிஸ், இதயம் மற்றும் மூளை நோய்களுக்கு எதிராக இதன் இலைகள் பயனுள்ள மருந்து பொருளாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தலைமுடிக்கு சிகிச்சை அளிக்கவும், பொடுகு வராமல் தடுக்கவும் இதன் இலைகளை பயன்படுத்தலாமாம். இப்படி பல மருத்துவ குணங்களை கொண்ட இந்த பழங்களை நீங்கள் இதற்கு முன் பார்த்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.